மைக்ரோவேவ்ல பொட்டேட்டோ எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 kg பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி பாயில் பண்ணோன்னா தோலெல்லாம் சுருங்காது. சாதாரணமாக வந்து நீங்கள் வெறும் பொட்டேட்டோ வச்சிங்கன்னா தோல் சுருங்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் வந்து 1 கப் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நடுவில் ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது போல் வந்து பொட்டேட்டோ வந்து நம்ம ப்ரிக் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோக் வச்சு நிறைய இடத்துல வந்து ப்ரிக் பண்ணி விடுங்க. இல்லைன்னா கத்தி வச்சும் வந்து இப்படி சும்மா குத்தி விடுங்க. இல்லைன்னா வந்து பொட்டேட்டோ வந்து கவர்டாக இருக்கிறதுனால அது வெடிக்க செய்யும். அப்போ நம்ம இது மாதிரி குத்திக்கலாம். நல்லா வந்து ஃபோக் வச்சு குத்திட்டு எல்லா சைடும் குத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணலாம். 5 to 7 minutes பாயில் பண்ணலாம். பண்ணிவிட்டு 5 minutes கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. செவன் மினிட்ஸ் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம திருப்பி வைக்கலாம். இன்னும் வந்து 7 மினிட்ஸ் நம்ம வச்சோம், இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குது, நம்ம திருப்பியும் வைக்கலாம். உள்ள இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், வெந்துருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த பொட்டேட்டோ பாயில் ஆக 9 மினிட்ஸ் ஆகுது. ஒரு மைக்ரோவேவும் வந்து ஒரு மாதிரியும் வந்து டைமர் இருக்கும். இதோட ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி இது 9 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து